தானத்தில் சிறந்த தானம் இன்னொரு மனிதன் பசியோடு இருக்கும்போது அவனுக்கு உணவு கொடுத்து அவன் வயிற்று பசியை முதலில் ஆற்றுவதுதான் எல்லா தானத்திலும் சிறந்த தானம் ஒரு மனிதனுடைய மூடநம்பிக்கைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற போது அவனுக்கு முதல்ல சோறு கொடுத்து அவனை ஆற்றுப்படுத்தினாதான் அவன் மூளை வேலை செய்யும் அதன் பிறகுதான் அவனை எந்த வழியிலும் நம்மால் ஆற்றுப்படுத்த முடியும் என்கிற புரட்சியை சத்திய தர்மச்சாலை என்ற அணையா அடுப்பின் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தினமும் எந்த நேரம் சென்றாலும் உணவு கிடைக்கும் மனிதர்கள் இங்கே நாம் வாழ்கிற போது இன்னொருத்தவன் வந்து பசியால இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இன்றைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் நூறாண்டுகளை கடந்து நிற்கிறது என்கிற அதிசயத்தை நமக்கு தந்தவர் புரட்சியாளர் வள்ளலார் அவர்கள் அவருடைய பிறந்த இடம் மருதூர் இந்த இடத்துலதான் அவங்க பிறந்தாங்கன்ற நினைவிடமாக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற வாசகத்தோட அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய வடிவத்தோட மருதூரில் அவர் பிறந்த இடத்தில் நாம் நின்று இன்றைக்கு இந்த பதிவை செய்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் இது செய்தாக வேண்டும் ஒரு மனிதனுடைய பசியை போக்குவதற்கான பணிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சிறுநகரத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் முன்னெடுத்தாக வேண்டும் அந்த அடிப்படையில் பெண் விடுதலை கட்சி இந்த பணியை அன்னக்கூடை என்ற பெயரில் தொடர்ந்து முன்னெடுக்க இருக்கிறது அந்த திட்டத்தை இங்கு இருந்து தொடங்கி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆதரவற்ற பெண்கள் அவர்களுக்கு இந்த உணவு வழங்கும் திட்டத்தின் மூலமாக உணவு மட்டும் இல்லாம அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பான முகாம்களில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான திட்டமாகவும் இந்த அன்னக்கூடை திட்டத்தை தொடங்குகிறோம் அணையா அடுப்பு என்ற ஒன்றின் மூலமாக சத்திய தர்மச்சாலையின் வாயிலாக இன்றைக்கு வரைக்கும் தர்மத்தையும் உணவையும் எடுத்து கொண்டு போய் சமூகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இடத்தை அந்த சோதியின் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் வள்ளலார் அவர்கள் அவர் பிறந்த ஊரிலிருந்து பெண் விடுதலை கட்சி அன்னக்கூடை திட்டத்தை தொடங்குகிறது இது ஆக பெரும் வெற்றியாக அவருடைய ஆசிகளோடு ஒவ்வொரு ஆதரவற்றோரையும் சென்று சேரட்டும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமான செய்தியாக இதை பகிர்கிறேன் பெண்மை வெல்லட்டும் புரட்சி உங்கள்